இந்த சின்னமசூர் கிராமம் சார். என் பேர் ஆனந்தன். பாலா வியாபாரம் பண்ணுறான். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பாலா வியாபாரம் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து குறைஞ்சபட்சம் வந்து 2 ஊர் இருக்குது. 3 ஊர், 3 ஊரையும் சேர்த்துக்கலாம். கேவலப்பட்டேன்னா எங்கள் ஊரையும் சேர்ந்தேன்னா ஒரு 6000 மாடு இருக்குது. பக்கத்தில் மாடு சேர்ந்தேன்னா 10000 மாடு கணக்கு வரும். இதுக்கு ஏற்ற மாரி இருந்தாலும் கால்நடை மேடையில் வந்து சரியான பதிலும் வரல. ஊரில் ஒரு நாளில் வந்து தடுப்பூசி போகிறதோ இல்லை வைரஸ் ஃபீவர் வருதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறது எல்லாம் சொல்கிறாங்க. டிவியில் எவ்வளோ அரிசி பண்ணுறது, ஜனங்கள் எவ்வளோ கேட்குதுங்க. கேட்டாலும் நம்ம வந்து பேசினாலும் டாக்டர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. நாங்கள் போய் ஓட்டி போனோம்னா 6 கிலோமீட்டர் மேலே போனோம். போனால் அங்கேயும் டாக்டர் கிடையாது. இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்றைக்கி காலைல போய் தான் வந்தோம் மாடு ஓட்டினு. இன்றைக்கும் டாக்டர் இல்லை. காம்பவுண்ட் ஒருத்தர் போட்டுறாங்க, அவங்களும் சரியாக வந்து பதில் சொல்கிறது கிடையாது. இன்ஜெக்ஷன் போட்டாலும் மாடு வந்து அதுமாரி வேறு மாரி எஃபெக்ட் தான் வந்தது தவிர அது வேணால் சேர்த்து கிடையாது. முக்கிய காரணம் எங்கள் கால்நடை மேலே அமைத்திருந்தோம். ரெண்டாவது வரானா, இன்றைக்கி நடந்த விஷயம் என்னடானா, சாயந்தரம் 5:30 மணிக்கு நடந்த விஷயம் என்னென்னா, 2 லட்ச ரூபாய் பொருள் போச்சு. மாட்டுடைய மதிப்பு இன்றைக்கி 2 லட்ச ரூபாய் மதிப்பு போச்சு. எல்லாம் கரவல் மாடு, 2 கன்றுக்குட்டி சாணம். இன்றைக்கி அது பார்த்தோன்னா, இன்றைக்கி நாங்கள் போய் மாடு பிடிச்சோம்னா 40000, 45000, 50000 தான் சொல்கிறாங்க, தவிர கம்மி கிடையாது. இன்றைக்கி முதல் போனது காரணம், முக்கிய காரணம் என்னடானா, கால்நடை மருத்துவர் இல்லாததுனால தான். 24 இல்லாததுனால எங்களுக்கு எடுத்த உடனே ஒரு பதில் சொல்கிறது ஆள் இல்லை. ஒரு சித்த ஒரு வைத்தியோட ஃபஸ்ட் எய்டு பண்ணுறதுக்கு விட ஐடியா சொல்கிறது இல்லை. 7 மாடு இல்லை, 3 மாடு காப்பாற்றணும். அப்போ அந்த 4 மாடு டாக்டர் வேலையிருந்தால், நாங்கள் போன நேரத்தில் டாக்டர் இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக காப்பாற்றிருப்போம். புரியுதுங்களா? எங்களுக்கு முக்கிய காரணம், இதுக்கு என்ன மெடிசன் என்ன ஏற்பாடு சொல்கிறீங்களோ நான் ஏற்பாடு பண்ணுறேன். அவங்க முதல்ல கால்நடை மேடையை அமைத்து வரேன்.